ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் செய்யலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றோமே அப்படின்னு போர் அடிக்காமலும் இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகினதும் இதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேமியாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் சேமியா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வருபட்டு வரும் இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வறுக்காத சேமியாக எடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் வறுத்த சேமியாக எடுக்கிறதா இருந்தாலும் அதையும் ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த சேமியா நல்லா வருபட்டு கலர் மாறி செவந்து வந்திருக்கு ஒரே மாதிரி ஈவனாக வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுவும் இருக்கட்டும் இப்போ சேமியா வரத்த அதே கடாயில் திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருங்கினதும் இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலையை பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருவோம் பொறிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வதங்கி நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா மசியை வதக்கிக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின புதினா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு பொடியை நறுக்கின கேரட் அரைக்கப் அளவுக்கு பொடியை நறுக்கின பீன்ஸ் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு காய் கொஞ்சம் சாஃப்ட் சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் பாருங்கள் காய் எல்லாமே ஓரளவுக்கு ஆகி வதங்கி வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் எண்ணெயிலே காய் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த காய் எல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சேமியாக எடுத்தேன் இல்லைங்களா அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே வெயுங்க தண்ணி நமக்கு நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சேமியாக அதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை லெமன் எடுத்துகிட்டு ஜூஸை பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அளந்து சேர்க்குறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம் அந்த சேமியா வந்து ஓரளவுக்கு வெந்து நமக்கு திக்காக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே சேமியா ஓரளவுக்கு வெந்துட்டு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வேகணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ இதை திறந்து பார்த்துருவோம் பாருங்கள் நமக்கு சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு உன்னோட ஒன்று ஒட்டாமல் அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது ஆறும்போது இன்னமுமே நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் ரொம்ப பர்ஃபெக்டாக பிரியாணி நமக்கு ரெடியாகி வந்திருக்கு இதுக்கு ஹெவியாக சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் ரைத்தை வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் பொடியை நறுக்கி மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக முந்திரி பருப்பை நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க முந்திரி செவந்ததும் இதை அப்படியே எடுத்து நம்ம பிரியாணி கூட சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனதுமே நமக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா ஹெல்தியான டேஸ்டியான சேமியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் பிரியாணி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ